கடந்த வாரம் பரபரப்பை ஏற்படுத்திய சினிமா செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்பு செய்திகள். இயக்குனர் சங்கரிடம் மன்னிப்பு கேட்ட பிரபல நடிகர். உலக நாயகனுடன் கைகோர்த்த வெளிநாட்டு நிறுவனத்தின் அடுத்த அதிரடி திட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் கைகோர்த்த வெற்றிமாறன். லேடி சூப்பர் ஸ்டாரின் நீண்ட நாள் கனவை நனவாக்கிய பிரபுதேவா. தெலுங்கு படத்தில் நடிக்க ₹7 கோடி கேட்ட மாநாடு வில்லன் அதிர்ச்சி அடைந்த தயாரிப்பாளர். இனி விரிவான செய்திகள். சோனி நிறுவனம் உலகநாயகனுடன் கூட்டணி அமைத்த பிறகு அடுத்தடுத்து இந்திய படங்கள் மீது அக்கறை காட்டி வருகின்றது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தை உலகநாயகன் கமல் அவர்களுடன் சேர்ந்து சோனி நிறுவனம் தயாரித்து வருகிறது. அத்துடன் உலகநாயகனின் கனவு படமான மருதநாயகம் படத்தையும் சோனி நிறுவனம் உருவாக்கும் முயற்சியில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சோனி நிறுவனம் சக்திமான் படத்தின் பணிகளை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முகேஷ் கண்ணா நடிப்பில் வெளியான சக்திமான் தொலைக்காட்சி தொடர் நீண்ட காலமாக படமாக உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கான அறிவிப்பு தற்போது பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது. சக்திமான் தொடரை படமாக்கும் முயற்சியில் களமிறங்கியுள்ளது சோனி நிறுவனம். நடிகர் முகேஷ் கண்ணா சக்திமானை திரைப்படமாக உருவாக்க மிக நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்தார். இந்த நிலையில் தற்போது முகேஷ் கண்ணா சோனி நிறுவனத்துடன் கைகோர்த்து பிரம்மாண்டமாக படத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார். தற்போது அதன் பிரத்யோக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனால் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். இயக்குனர் சங்கரிடம் பிரபல நடிகர் மகேஷ் பாபு மன்னிப்பு கேட்டுள்ளார். சர்க்காரு வாரி பாட்டா திரைப்படம் மே மாதம் 12ஆம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது. தெலுங்கில் பரசுராம் இயக்கத்தில் மகேஷ் பாபு கீர்த்தி சுரேஷ் இணைந்து நடித்துள்ள படம் சர்க்காரு வாரி பாட்டா. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள மகேஷ் பாபு படம் குறித்து பல சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர் இயக்குனர் சங்கரிடம் மன்னிப்பு கேட்ட சம்பவம் குறித்தும் கூறியுள்ளார். ஒருமுறை நான் என் குடும்பத்துடன் நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது 2 பெண்கள் என்னிடம் வந்து ஆட்டோகிராஃப் கேட்டார்கள். நான் குடும்பத்துடன் தனிப்பட்ட நேரம் என்று கூறி மறுத்துவிட்டேன். அப்போது ஒரு நண்பர் என்னிடம் வந்து அந்த பெண்கள் இயக்குனர் சங்கரின் மகள்கள் என்று கூறினார். அதை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். உடனே அவர்களை சந்திக்க சென்றேன். அப்போது இயக்குனர் சங்கரை பார்த்து மறுத்ததற்கு மன்னிப்பு கோரினேன். அப்போது இயக்குனர் சங்கர் ஹீரோக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை மகள்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியதாக மகேஷ் பாபு கூறினார். சங்கரின் மகள்கள் இருவருமே மிகவும் சாதாரணமாக இருந்தார்கள். அது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இயக்குனர் வெற்றிமாறன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்க தயாராகி வருகின்றார். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக வலம் வந்து கொண்டிருப்பவர் இயக்குனர் வெற்றிமாறன். ஆரம்பம் முதலே தனுஷுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் இவரின் பல படங்களில் தனுஷ் ஹீரோவாக நடித்துள்ளார். தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியின் 4வது வெற்றி திரைப்படம் மசுரன். வெக்கை என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் சர்வதேச அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ளது. இந்த நிலையில் அடுத்ததாக மீண்டும் தனுஷ் வெற்றிமாறன் இணைவார் என எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ரசிகர்களுக்கு அட்டகாசமான அப்டேட் கிடைத்துள்ளது. அண்ணாதா திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். கலைப்புலி எஸ் தானு தயாரிக்க வெற்றிமாறன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா தான் இசையமைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த படமும் பிரபல நாவல் ஒன்றை தழுவிதான் எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடிகர் எஸ் ஜே சூர்யா வில்லனாக மிரட்டியிருந்த படம் மாநாடு. இந்த படத்தில் நடித்த நடிகர்களின் சம்பளம் தற்போது பல மடங்கு உயர்ந்துள்ளது. குறிப்பாக மாநாடு படத்தில் எஸ் ஜே சூர்யாவின் நடிப்பு மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அவரின் ரிப்பீட்டு டயலாக் அனைவரது கவனத்தையும் இன்று வரை ஈர்த்து வருகிறது. மாநாடு வெற்றியை தொடர்ந்து தற்போது தமிழில் அவர் வில்லனாகவும் ஹீரோவாகவும் கமிட் ஆகி வருகிறார். அடுத்தடுத்த படங்கள் அவரது நடிப்பில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் தெலுங்கிலும் இவருக்கு வாய்ப்புகள் குவிந்து வருகிறது. தெலுங்கு பட தயாரிப்பாளர் ஒருவர் இவரை தெலுங்கில் நடிக்க வைக்க அணுகியதாக கூறப்படுகிறது.
அந்த படத்தில் நடிக்க எஸ்ஜே சூர்யா 7 கோடி ரூபாய் கேட்டதாகவும் இதை கேட்ட தயாரிப்பாளர் அதிர்ச்சி அடைந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாநாடு படத்திற்கு பிறகு எஸ்ஜே சூர்யாவும் தன்னுடைய சம்பளத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளார். ஆனாலும் ஒரு படத்தில் நடிப்பதற்கு அவர் கேட்ட இந்த தொகை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடன இயக்குனர் பிரபுதேவா தற்போது லேடி சூப்பர் ஸ்டாரின் நீண்ட நாள் கனவை நனவாக்கியுள்ளார். ஒரு சாதாரண டான்ஸ் மாஸ்டராக திரையுலகில் காலடி எடுத்து வைத்து பின்னர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என உச்சம் தொட்ட பிரபலமாக உயர்ந்தவர் பிரபுதேவா. சமீப காலமாக இவர் நடிப்பில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றார். குறிப்பாக தமிழ் திரையுலகில் பிஸியாக நடித்து வருகின்றார். தற்போது இவரின் கைவசம் பொய்க்கால் குதிரை, மைடியர் பூதம் என தமிழில் ஏராளமான படங்கள் உள்ளன. இவ்வாறு நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் அவ்வப்போது சில படங்களில் டான்ஸ் மாஸ்டராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பிரபுதேவா தற்போது ஆயிஷா எனும் மலையாள படத்தில் நடன இயக்குநராக பணியாற்றுகின்றார். மலையாள திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டாரான மஞ்சு வாரியார் தான் இந்த படத்தின் ஹீரோயின். மேலும் அவர் பிரபுதேவாவின் தீவிரமான ரசிகையாம். அவருடன் பணியாற்ற வேண்டும் என்கின்ற தனது நீண்ட நாள் கனவு ஆயிஷா படம் மூலம் நிறைவேறியுள்ளதாக மஞ்சு வாரியார் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். மேலும் பிரபுதேவாவுடன் நடன பயிற்சி மேற்கொண்ட போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். வணக்கம். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் அடுத்த வாரம் புதிய காணொளியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.